हेलो वेलकम बैक टू माय चैनल ना सुभद्रा नारायण இன்னைக்கு சிகாகோ ஃபுட் ரிவ்யூல நம்ம பார்க்க போறது ஹைதராபாத் பிரியாணி பிளேஸ்ல வாங்குன ராஜகாரி கொடி புலாவ் தான் இது எப்படி இருக்கு அப்படிங்கறத வாங்க அந்த பாசல பிரிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த ஃபுட் எப்படி இருந்துச்சு அல எது பிளஸ் எது மைனஸ் அப்படிங்க என்னோட ஒபினியன் இதல ஷேர் பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு இந்த ஹைதராபாத் பிளேஸ்ல வாங்குன புலாவ் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி இத சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோட ஃபீட்பேக்க உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் இந்த பார்சல் மேல பிரிச்சு பார்த்தறலாம் இது எப்படி இருக்கு அப்படிங்கறத வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம் இப்போ நம்ம வாங்கி இருக்கது பாத்தீங்கன்னா இது ராஜகாரி கோடி புலாவோட ஃபேமிலி பேக் தான் ஹலோ फ्रेंड्स திஸ் இஸ் ஹைதராபாத் பிரியாணி சோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் திஸ் இஸ் சோ ஸ்பெஷல் when you open this இன்னைக்கு இந்த ராஜகாரி கொடிப்புலா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேமிலி பேக் இது கூட நாலு காம்ப்ளிமெண்ட் கொடுத்திருக்காங்க ஒன்னு பாத்தீங்கன்னா சைடா உள்ள சிக்கன் ஃப்ரை கொடுத்திருக்காங்க இது கூட ரெண்டு ஒரு கிரேவி ஒரு குழம்பு ஒன்னு கொடுத்திருக்காங்க பிளஸ் ஒரு ரைத்தா ஒன்னு இருக்கு இப்போ இந்த புலாவ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் 1 செகண்ட் वाव वासना रोम्ब सूपरा इरुक्कु मेले राजकारी कोडी चिकन वच्चिरुक्कांगा कैश्यू नट इरुक्कु उल्लुक्कुल्लेयुम चिकन पीस वच्चिरुक्कांगा मेले अद पुला वच्चिरुक्कांगा कोंजम गार्निशिंग्क्कु कोत्तमल्लि तूवी इरुक्कांगा पाक्कुरत्तुक्कु नल्ला अपेटाइसिंगा इरुक्कु टेस्ट अभी इरुक्कु अप्पडिंगिरत साप्पिट्टु पार्क्कलाम आंद्र स्पाइसी फूड वंदु किट्टत्तट्ट एल्लारुक्कुमान ओरु स्पाइसी लवरुक्कु रोम्ब पिडिच्चमान साप्पाडु एस्पेशली पार्त्तींगन्ना बिरियाणी पुलाव इदेल्लामे रोम्ब फेमसा इरुक्कुम முக்கியமா பாத்தீங்கன்னா சிக்கன் தம் பிரியாணி விஜயவாடா ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி அப்படிலாம் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் அந்த விதத்துல ராஜகாரி கொடி புலாவ் இல்லனா ராஜகாரி சிக்கன் பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது இங்க இந்த ஹைதராபாத் பிளேஸ்ல என்ன ஒரு ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இது எல்லா டேஸ்லயுமே இந்த புலாவ் வந்து அவேலபிளா இருக்காது only வீக்கெண்ட்ல மட்டும்தான் இருக்கும் அது ஸ்பெசிபிக் டைம் இருக்கும் உங்களுக்கு ஒரு 7:00 குள்ள நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபுட் உங்களுக்கு கிடைக்கும் ஆஃப்டர் சவன் அப்படினா உங்களுக்கு வந்து பிரியாணி அது மட்டும் தான் இருக்கும் சோ அந்த அளவுக்கு டிமாண்டா உள்ள ஒரு ஃபுட் தான் ஏன் சொல்றேன்னா இந்த வீக்கெண்டா மெயினா ஸ்பெசிபிக்கா ஏதாவது செப்போட ஸ்பெஷல் அப்படினு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு ஃபுட் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இது மத்த டேஸ்ல வந்து இது அவேலபிளா இருக்காது ஓகே திஸ் இஸ் சிக்கன் பேக் ஐ ஓபன் இட் இட் லுக் லைக் திஸ் When we eat it, it's super good. I'm gonna eat it. It's so good. But open it up. இப்போ அந்த சிக்கன் புலாவ ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்தியாச்சு இந்த சிக்கன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் போன்ல மேரினேட் பண்ணி ஸ்பைசஸ் எல்லாம் உள்ளது மாதிரி இருக்கு இதான ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த சிக்கன் ட்ரை பண்றது ரெகுலர் சிக்கன் ஃப்ரை ஒன்னு கொடுத்திருக்காங்க ஒரு கிரேவி ஒன்னு கொடுத்திருக்காங்க ஆனியன் ரைத்தா இருக்கு யூஷுவலா ஒரு ஸ்வீட் ஒன்னு கொடுப்பாங்க பட் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்வீட் இந்த டைம் வந்து ரெண்டையுமே வந்து அந்த கிரேவியா கொடுத்துட்டாங்க சோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம் ஹவ் இஸ் தி டேஸ்ட் The taste is good. I like it. Do you like the taste? Yes, I like it, and it's a little spicy. Okay. And there's a nut. It's right over here. Just cashew. Yeah. $34
எக்ஸ்க்ளூடிங் டாக்ஸ் மொத்தத்துல இந்த புலாவ் பத்தி என்னோட ஓவரால் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ரோஸ்டட் காஷ்யூ நட்டை ஒரு ரிச் கிரீமி ரைஸோட சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த ரைஸு சரியான அளவில் ஒரு காரங்கிறது ஒரு மிதமான காரத்தில் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்பைஸ் எதுவுமே தெரியல, ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். டேஸ்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் அது என்ன ரொம்ப பெரிய அளவில் இம்ப்ரெஸ் பண்ணலை. ஏன்னா ரெகுலரான சிக்கன் மாதிரி தான் இருந்துச்சு. ஒருவேளை அது போன்லெஸ் சிக்கனாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணும் ஒரு விஷயம். ஏன்னா அது அந்தளவுக்கு ஜூஸியாக இல்லை. கொஞ்சம் எனக்கு ஒரு விதமான ஒரு ஸ்பெஷல் ஒரு இம்ப்ரெஷன் தோணலை. நார்மலாக சிக்கன் மசாலாவோட இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த நாக்கில் பெருசாக ஒட்டிக்கிட்டு அந்த டேஸ்ட் அப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகலை. அண்ட் மோரோவர் ரொம்ப காரமாக இருந்துச்சு. அது வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இதுதான் என்னோட நெகட்டிவ்னு சொல்லலாம். அந்த ரைஸ் வந்து ஓரளவுக்கு அதை ஈடு கொடுத்து அந்த காரத்தை ஈடு கொடுத்துருந்துச்சு. அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்தது சைடில் உள்ள ட்ரை சிக்கன்லாம் நார்மலாக எப்பவும் போல சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக நீங்கள் ஒரு புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சிக்கனை நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் என்ன வழக்கமாக சொல்கிறதும் லைக் பட்டனை தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், சைனிங் அவுட், சுபத்ரா நாராயணன்.